தமிழ்நாட்டில் தொடங்கியது அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில். வரும் 6ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்று வட்டாரத்தில் ஆலங்கட்டி மழை. மா பலா தென்னை மரங்கள் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. கோடை விடுமுறையை கொண்டாட வெளிமாநில சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சென்னையில் இருந்து சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல். வாகன ஓட்டுநர் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. தேர்தல் நேர கெடுபிடி போன்ற காரணங்களால் திருப்பூரில் கோடைக்கால வர்த்தகம் மந்தம். 10% கூட வர்த்தகம் நடக்கவில்லை என வியாபாரிகள் வேதனை. கொரியர் கம்பெனியின் கிளை தொடங்க உரிமம் தருவதாக கூறி 3.5 கோடி ரூபாய் மோசடி. இன்ஸ்டாகிராம் விளம்பரத்தை நம்பி பணத்தை இழந்தவர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். குஜராத்தில் அமித்ஷாவை எதிர்த்து களமிறங்கிய 16 பேர் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றதால் அதிர்ச்சி. பாஜக மற்றும் குஜராத் மாநில போலீசாரின் அச்சுறுத்தலால் போட்டியில் இருந்து விலகியதாக குற்றச்சாட்டு. தேர்தல் பத்திரம் திட்டம் மூலமாக நாட்டு மக்கள் முன் பிரதமர் மோடி வெளிப்படையாக ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு நிதியளித்தவர்களின் பெயர்களை மோடி மறைப்பது ஏனென்றும் கேள்வி. ஐபிஎல் போட்டியில் இன்று பெங்களூரு குஜராத் அணிகள் மோதல். புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்து முன்னேறும் முனைப்பில் களமிறங்கும் பெங்களூரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.